குமார் நல்ல டெக்னீஷியன். ஆனால் அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு டெக்னீஷியன். எனக்கு வந்து அவர் டெக்னீஷியன் அப்படிங்கிறத விட ஒரு அவருடைய கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா சினிமாவில் வந்து டேலண்ட்டுகள் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துடும் இருக்கும், ஆனால் டேலண்ட்டை விட கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். குமார் வேல் அவர்கள் வந்து அவருடைய கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பத்திரிக்கொடுக்க வந்த இணை தயாரிப்பாளர் வேல் அவர்கள் வந்து கேஷுவலாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா, இல்லை நான் டாக்டர்கிட்ட ரொம்ப நாளாக ஒர்க்கில் இருந்தேன், அவர் திடீர்னு நீ வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் தானப்பா, நீ முதல்ல அதுக்கு படிச்சிருக்கல அப்படின்னு சொல்லும்போது, அதனால் நீ போய் ஒரு இன்சார்ஜாக நீ ஏதாவது ஒரு டீம் செட்டப் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவர் பாருங்கள் இவர் செக்ரட்டரி, அவர் வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு, ஐயோ எனக்கு டச் விட்டு போச்சுங்க, நான் எப்படி போகிறது அப்படின்னா. சில பேர்த்துக்கு வந்து எப்போது கிடைக்காதான்னு நினைப்பாங்க, ஆனால் அவர் கிடைச்சும் கூட வந்து இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நான் இங்கே வந்து உங்களோட ஒர்க் பண்ணுறேங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அவர் வந்து அங்கே 25 நாள் கூட ஒர்க் பண்ணவர் குமாரவேல் வந்து போன படத்தில் ஒர்க் பண்ணவர், அவருடைய கேரக்டரை பார்த்து அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பார்த்து, சார் எனக்கு இவர் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கார், அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ சினிமாவில் அந்த கேரக்டருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குமாரவேல் வந்து அந்த விதத்தில் செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மீதி எல்லா டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்காக கேமராமேன்லேருந்து ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல பெஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணார் அப்படின்னாங்க. ஸோ அதனால் எனக்கு குமாரவேல் வந்து இந்த டீம் செட்டப் பண்ணியிருக்காங்க போது எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ். அப்புறம் எதிர்பார்ப்பு என்னையெல்லாம் எனக்கெல்லாம் எதிர்பார்ப்பு என்னென்னா, கிஷோர் வந்து வச்சு பண்ணியிருக்காங்கும்போது அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தீனி போடுற அளவுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருந்தால் அவரை ஹீரோவை வச்சு பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே நெகட்டிவாக ஆசிச்சுட்டு இருக்கிறவங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கும் அதில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. விஜய் ஆண்டனி முதல்ல எல்லாம் பேரும் மியூசிக் டைரக்டராக பாட்டுருந்து, இப்போல்லாம் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இப்போ கூட கேட்டுட்டு இருந்தேன் அடுத்த படம் என்ன எப்போங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அதே மாதிரி கேமராமேன் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, ரத்னவேல் அவர்கள். ஸோ ஃபுல் படமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில பேர்லாம் சில ஒர்க்குகளுக்காகவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எல்லாத்துக்குமே நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தனை வேறு தேடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, சின்ன பையன் ஒருத்தனை. அந்த பையனை வந்து ரொம்ப நிறைய பேர்த்த பார்த்து அந்த பையனை செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னாங்க. அதனால் அவனும் என்ன மாதிரியே வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்களை அந்த பையனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா டெக்னீஷியனும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வரும், அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.